ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் வ்ளாக்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் பற்றின வ்ளாக் தான். இந்த கோவிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. மேரேஜ் ஆகி நியர்லி 8 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இந்த கோவிலில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தி வேலூர் அப்படின்ற ஊர் பக்கத்தில் பாண்டமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் இருக்க ஒரு பெருமாள் கோவில் தான் பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் எனக்கு திருமணம் நடந்தது. அதை தான் என் பையன் வந்து பார்த்து கேட்டுட்ருக்கிறாரு. மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால சாமியை வந்து வெளியில் வச்சு பூஜைகள் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ ஈவினிங் டைம்னால ரொம்பவும் பெருசாக வந்து கூட்டம் இல்லை. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா தான் வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. வெளியில் வந்தோடனேயும் விளையாடுறதுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய இடம் இருக்குதா சுற்றி பிரகாரம் எல்லாமே. அதனால் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு, ஓடி ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலுக்கு வந்தாலே நமக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும். அதுவும் கிட்ஸோடு வர்றப்ப இன்னும் வந்துட்டு மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபமாக தொட்டு தொட்டு தலையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாகாக போட்டிருக்கிறேன். இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே வேண்டிக்கிட்டால் நடக்குது. ஸோ இங்கே வந்துங்க பாப்பாவும் தம்பியும் பயங்கரமான ஒரு ப்ரேயரில் இருக்கிறாங்க. என்ன ப்ரேயர்னு தான் தெரியல. தம்பி பையன், என்னோடய பையன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் எப்போவுமே கோவிலுக்கு வந்தால் ஸ்பைடர்மேன் பற்றி தாங்க ப்ரேயர் பண்ணுவார். ஸ்பைடர்மேனை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான ஸ்பைடர்மேன் பைத்தியம் வெறியன்னு கூட சொல்லலாம். பாப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி தசலையும் தொட்டு தொட்டு தலையில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரகாரம் வந்து சுற்றி வர்றதுக்கும் கார்டன்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க மனசுக்கு இந்த வைப் வந்துட்டு. இந்த கோவில் வந்துட்டு பயங்கர ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த கோவிலுக்கு. ஏன் இந்த ஊரோட பேரே வந்துட்டு பாண்டமங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாண்டவர்கள் வந்துட்டு 12 வருஷம் வனவாசம் இருந்தப்போ அவங்களோட கனவுல வந்துட்டு பெருமாள் வந்து காவேரி கரையோரத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு நான் வந்து எழுந்தருளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கனவு வந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து காவேரி கரையோரத்தில் வந்துட்டு நான் தேடி வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் வந்துட்டு பெருமாள் வந்து எழுந்தருளியிருக்கிறாரு அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போது இங்கே இந்த கோவிலில் இருந்து தான் பாண்டவர்கள் வந்துட்டு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு பாண்டவர் மங்கலம் அப்படின்றது நாள் போக்கில் பேச்சு வழக்கில் பாண்டமங்கலம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் தான் வந்துட்டு நம்ம திரௌபதி அம்மை அவங்க வந்துட்டு குளிச்சு நீராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய கொடிய நோய்களை தீர்க்கிற தெப்பக்குளமாக இருந்திருக்குது. இங்கேயும் ஒரு சாமி வச்சுருக்குறாங்க. சுற்றி கார்டன் தாங்க, ஃபுல்லாக அழகாக இருக்கும். செம்ம சீனரி, க்ரீனரியாக இருக்கும். நல்லா வந்துட்டு இப்போ வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நாங்கள் பார்த்துட்ருக்கும்போது ஒரு பூனை வந்து ஓடி வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த பூனை சவுண்டு கொடுக்கும்போது பாப்பாவும் அவங்களும் ஏ ஏ அப்படின்னு கத்திகிட்டே இருந்தாங்க. செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து இந்த பூ பூத்திருக்கு பாருங்கள். இந்த பூவோட ஃப்ராக்ரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், செம்மையாக இருக்கும். பர்ஃப்யூம்லாம் எடுப்பாங்க இந்த பூவிலேருந்து. இந்த மாதிரி நிறைய கார்டன் போட்டிருப்பாங்க. வெளியில் பிரகாரம் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா நடந்து போகிறதுக்கும் கிட்ஸுக்கும் வந்துட்டு விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பாப்பாவும் தம்பியும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு வாங்க. இங்கே வர்றப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தி வேலூர் அப்படின்ற ஊர் பக்கத்தில் பாண்டமங்கலம், பாண்டவர் மங்கலம் அப்படிங்கிற ஊர் தான் பாண்டமங்கலமாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கோபுர தரிசனமும் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.